அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளை மற்றும் நாளைய மறுநாள் சுக்கிரவாரத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி. வராகி அம்மனை மனதார நினைத்து இதை சொல்லி பாருங்கள். அடுத்த நாளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தெரியும், வீடு முழுவதும் பணம் நிறையும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அம்மனுக்காக நாம் செய்ய வேண்டிய பஞ்சமி பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது தமிழில் இருக்கக்கூடிய வராகி அம்மனின் அதிசூட்சமம் வாய்ந்த வசீகரண மந்திரம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள்னு எதுவாக இருந்தாலுமே மிகவும் எளிமையானதாக இருக்கும். சின்ன பசங்க கூட சுலபமாக சொல்ல முடியும். அப்படி ஒரு சூட்சமமான மந்திரத்தை தாங்க இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய அளவுல கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருந்தா மட்டும் போதும், அதுவும் தலைக்கெல்லாம் நீங்க குளிக்கணும்னு கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தா கூட திரும்பவும் இன்னொரு முறை நீங்க குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குளிக்கும் பொழுது தலையில 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கு கூட குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம், தவறே கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமி அன்று வராகி அம்மனை நாம் வழிபாடு செய்தால் பணம் தொடர்பான அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும். குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க தவற விடாதீங்க. அதே நேரத்தில் பணத்திற்காக மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமை பஞ்சமியாக இருப்பதனால பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இன்னமும் வேகமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த மந்திர ஜபத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். சரிங்க, நாம் பார்க்க போகும் அந்த மந்திரம் என்ன, அதை எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் நவம்பர் 17, 2023 வெள்ளிக்கிழமை மதியம் 12:04 பஞ்சமி திதி துவங்குதுங்க. அடுத்த நாள் நவம்பர் 18 சனிக்கிழமை காலை 10:14 பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க. பொதுவாகவே வராகி அம்மனுடைய வழிபாட்டை இரவு நேரத்தில் செய்வதுதான் உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். வராகி அம்மன்னாலே அவங்க இரவு நேர தேவதை. இரவு நேரம் செல்ல செல்லதாங்க வராகி அம்மனுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இரவு நேரத்தில் வராகி அம்மனுடைய பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்களை செய்ய முடியாதவங்க அதிகாலை நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த நேரத்துல பஞ்சமி திதி இருக்கணும். சோ அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் வராகி அம்மனுடைய மந்திர ஜபமாக இருந்தாலும் சரி, பஞ்சமி பூஜைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது வராகி அம்மனுடைய வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நாளைய தினம் நவம்பர் 17 வெள்ளிக்கிழமை இரவு 7:00 முதல் 11:00 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். அடுத்ததாக நவம்பர் 18 சனிக்கிழமை அதிகாலை 3:00 முதல் விடியற்காலை 5:00 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த இரண்டுமே சுக்கிரவார பஞ்சமி தாங்க. நவம்பர் 18 சனிக்கிழமை அதிகாலை நேரத்தில் இந்த மந்திர ஜபம் அல்லது பூஜைகளை நம்ம செய்வதனால இது வெள்ளிக்கிழமையின் பஞ்சமியாக தாங்க கருதப்படும். சரிங்க, இப்ப டைமிங்ஸ் நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இந்த மந்திர ஜபம் செய்வதற்கு வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம்னு எதுவுமே தேவை கிடையாதுங்க. நீங்க விளக்கேற்றணும்ன்ற அவசியம் கூட இல்லை. இதை தாண்டி ரெகுலரா பஞ்சமி பூஜைகள் செய்யறவங்க மற்றும் வேறு ஏதாவது மந்திர ஜபங்கள் செய்யறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தையும் நீங்க சேர்க்கலாம். வீட்டிலிருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணும்
வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க சொல்லலாம். தரையில உட்காரவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்தும் நீங்க மந்திர ஜபம் செய்யலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்டுல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்கார்ந்து இந்த மந்திர ஜபத்தை நாம் செய்யலாம். அடுத்ததாக எண்ணிக்கைன்னு பார்க்கும் பொழுது 54 முறை 54 டைம்ஸ், அப்படி இல்லைனா 108 முறை 108 டைம்ஸ் இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும். மந்திர ஜபம் முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நம்ம எழுந்திருக்க கூடாதுங்க. அதனால அத்தியாவசிய வேலைகள் ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டு ஃப்ரீயா நீங்க மந்திர ஜபத்திற்கு உட்காருங்க. மந்திரத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். கொஞ்சம் நிறைய டைம் இருக்கிறவங்க நீங்க 108 முறை சொல்லுங்க, கொஞ்சம் டைம் குறைவா இருக்கிறவங்க மினிமம் 54 முறை 54 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. எண்ணிக்கைக்காக டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை, வெள்ளை கொண்டை கடலை போன்ற பொருட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மந்திர ஜபம் நீங்க செய்யுங்க. மந்திரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வராகி அம்மனை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு வராகி அம்மன் கிட்ட மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய வராகி அம்மனின் அந்த வசீகரண மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இருகுழை கோமளம், தாள் புஷ்பராகம், இரண்டு கண்ணும் குறுமணி நீளம், கை கோமேதகம், நகம் கூர்வைரம், திருநகை முத்து கனிவாய் பவளம், சிறந்த வள்ளி மரகத நாமம், திருமேனியும் பச்சை மாணிக்கமே. இன்னும் இரண்டு முறை நான் சொல்றேங்க. இருகுழை கோமளம், தாள் புஷ்பராகம், இரண்டு கண்ணும் குறுமணி நீளம், கை கோமேதகம், நகம் கூறுவைரம், திருநகை முத்து கனிவாய் பவளம், சிறந்த வள்ளி மரகத நாமம், திருமேனியும் பச்சை மாணிக்கமே. இருகுழை கோமளம், தாள் புஷ்பராகம், இரண்டு கண்ணும் குறுமணி நீளம், கை கோமேதகம், நகம் கூறுவைரம், திருநகை முத்து கனிவாய் பவளம், சிறந்த வள்ளி மரகத நாமம், திருமேனியும் பச்சை மாணிக்கமே. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான தமிழில் இருக்கக்கூடிய வராகி அம்மனுடைய மந்திரம் இது. வராகி மாலையின் முதல் தியான ஸ்லோகம் இது. வராகி மாலையில் மொத்தம் 32 ஸ்லோகங்கள் இருக்கும். அதில் முதலாவதான வசீகரண தியான ஸ்லோகம் இது. குறைந்தபட்சம் 54 முறை நீங்க சொல்லி பாருங்க. மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மனப்பாடம் செஞ்சு வச்சுதான் சொல்லணும்னு கிடையாதுங்க. இதையே நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சு அதை பார்த்தும் சொல்லலாம், அல்லது பேப்பர்ல நீங்க எழுதி வச்சு அதை பார்த்து கூட நீங்க சொல்லலாம். 54 அல்லது 108 முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம வராகி அம்மனை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திர ஜபம் செஞ்சு பாருங்க. அடுத்த நாளே மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். சரிங்க, அடுத்ததா இன்னொரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்க்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.